அனாதை ஜாதகம் எப்படி இருக்கும்? சூரியனும் சந்திரனும் நான்காம் பாவகமும் ஒன்பதாம் பாவமும் சுத்தமா கெட்டு போயிருக்கும். கடுமையான மன கஷ்டமுள்ள ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அப்படியே அழுக வரும். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆள் வேற. அதுவும் ஒரு 10-12 வயசுல அந்த குழந்தை வேற வந்துருச்சுன்னா எனக்கு அப்படியே பார்க்க பார்க்க அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வராது. நம்ம எல்லாம் ஓரளவுக்காவது சாப்பாடு எல்லாமே நல்ல ஒரு நல்ல அளவுல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தோம், நல்ல தாய் தகப்பன் வளர்த்தாங்க, சாப்பாடு எல்லாமே இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டது இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு 15-20 வயசு வரைக்கும் தாப்பன் தாய் வேணும்ல, கஷ்டப்படலை. ஆனா இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, பாவம் ஏன் தான் ஆண்டவா இப்படிலாம் படைச்ச அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு வருத்தப்படுவேன். அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், ஜோதிடம்னு மகா அற்புதம் கட்டுரையில ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு ஜோதிடர் குறிச்சு கொடுத்த நேரத்துல, அதாவது இந்த இல்லை யூடியூப்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ இல்லை, அவங்க உள்ளூர்ல இருக்கிற ஒரு கிராமத்து ஜோதிடர், அந்த தெருவுக்குள்ள சென்னை தான், சென்னையில எங்கேயோ போரூர்லயோ எங்கேயோ இருக்கிற ஒரு ஜோசியர், எங்க தெருவில இருக்கிற ஜோசியர் குறித்து கொடுத்த நேரத்துல துல்லியமாக வேற 2 பாவம் பெரிய மேதை மாதிரி 2 மணி 11 நிமிஷம் அப்படி இப்படிலாம் குறிச்சு கொடுத்திருந்தார். அந்த ஜோதிடமனு மகா அற்புதம் கட்டுரையிலே எழுதியிருக்கிறேன் பாருங்க, விளக்கத்தோடு போட்டு அந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சுன்றதை விளக்கத்தோடு போட்டு எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி போட்டு கொடுத்து 2 வயசுக்குள்ள அம்மா வந்து சூசியர் கிரகணத்தை நீக்கி சந்திர கிரகணத்தை நீக்கி நேரம் குறிச்சு கொடுத்துருந்தார் அந்த ஜோசியர். அந்த ஜோசியர் ஜோசியரே இல்லை. இது மாதிரியான தன்னுடைய, அதாவது ஏதோ வந்து கேட்டுட்டாங்கன்னா கூட கௌரவமா ஐயோ எனக்கு தெரியாத மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு கிரகணத்தனைக்கு நேரம் குறிச்சு கொடுத்து சந்திரன் வந்து கிரகணத்து சந்திர கிரகணத்தன்று அந்த குழந்தை பிறந்து சந்திரன் கெட்டு 2 வயசுலயே அந்த அம்மா வந்து தூக்கு போட்டு செத்து போய் தாப்பனார் ஓடிட்டாருன்னு ஒரு இது வந்தது. அந்த குழந்தையோட அந்த குழந்தை இருந்த துருதுடுப்பை பாக்குறதுக்கு மனசே சங்கடமா இருந்தது. இருந்தாலும் அந்த குழந்தை தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டது. அகிலேஷ்குமார் துணை விமானி யாதவ் அகிலேஷ்குமார் வந்து கோழிக்கோடுல இறந்து போயிட்டார் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல. அதை படித்த உடனே அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி, இந்த வாரத்தில் அவளுக்கு குழந்தை பிறக்க போகிறது. ஆக குழந்தை பிறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பே துணை விமானி அகிலேஷ் குமார் இறந்து போயிட்டார். அது ஒரு கொடுமையான அமைப்பு. இந்த இவர் அகிலேஷ்குமார் இறந்து விட்டார், கோழிக்கோடு விமான விபத்துல இறந்து போயிட்டார். இன்னும் 4 நாட்களில் அவருக்கு குழந்தை பிறக்க போகிறது. ஆக தகப்பனை 1 வாரத்திற்கு முன்பே இழந்து விட்ட அந்த குழந்தை எவ்வளவு பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது சூரியன் சனி கெட்டு போயிருந்தால், 4-9 பாவகங்கள் கெட்டு போயிருந்தா லக்னமும் இதா இருக்க முன்னாடி சனியின் ஆதிக்கத்துல, லக்னமும் செவ்வாய் கூட பரவாயில்ல, சனி ராகுவின் ஆதிக்கத்துல இருக்கும்போது இளமையில் நமக்கு என்ன தேவையோ அந்த தாய் தகப்பன் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். இளமையில நமக்கு சாப்பாடு கூட தேவையில்லைங்க. நான் அடிக்கடி சொன்ன மாதிரி பால் கொடுப்பதற்கு, தாய்ப்பால் கொடுப்பதற்கு தாய் தேவை. அந்த தாய்ப்பாலை கொடுக்கின்ற தாயை பாதுகாப்பதற்கு தகப்பன் தேவை. நம்மளை வந்து தகப்பன் பாதுகாக்கிறது இல்லை, நம்மை தாய் தான் பாதுகாக்கிறார். இளமையில ஒரு 5-6 வருஷம் தகப்பன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும், தாய் தான் வந்து குழந்தையை பாதுகாக்க முழு தகுதி உடையவள். அவளை பாதுகாப்பதற்கு, நம்மை பாதுகாக்கும் தாயை பாதுகாக்கத்தான் தகப்பனே தவிர நமக்கு தகப்பன் இல்லை. ஒரு 5-6 வயசு வரைக்கும் தகப்பன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தகப்பன் பால் கொடுக்க முடியாது, தகப்பனா பாலுக்கு காசு கொடுக்க முடியும். சரி, இதுல என்ன ஒரு நுணுக்கத்தை சொல்லிடுறேன். 4-9 பாவகங்கள் கெட்டு சூரியன் சந்திரன் கெட்டு, சூரியன் சந்திரன் முழுக்க இதாகி 4-9 பாவகங்கள் சுபத்துவமாக இருந்தால் தாய்க்கு நிகரான சித்தி என்ன இன்னொன்று கிடைப்பா. இதே மாதிரி கேஸ்ல நான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சம்பந்தப்பட்டவரே கேட்டிருக்கிறார். அதாவது ஒரு 20 வயசுல வராரு, அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஆமாங்க சந்திரன் கெட்டு போச்சு, இதை கெட்டு போச்சு, ஆனால் உனக்கு தாயை விட மேம்பட்ட இன்னொரு தாய் இருக்கிறாளேன்னு, இது இருக்கிறாளேன்னு சொல்லுவேன். உடனே அழுதுருக்கான், எங்க அம்மாவே இருந்திருந்தா கூட, அதாவது 2ம் தாரம் கட்டி சித்தி சொந்தக்கார பொண்ணா கூட இருக்காது, வெறும் யாரோ இவரோ கை குழந்தையில 1.5 வயசுல எங்க அம்மா இறந்து போச்சு, எங்க அம்மா இறந்து போனோம்னா 6 மாசத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்க அப்பா, எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, என் சித்திக்கும் குழந்தைகள் இருக்கு, ஆனால் நான் தான் என் சித்திக்கு மூத்த மகன், எனக்கே தெரியாது, என் பெத்த அம்மா கூட என்னை இப்படி வளர்த்துருக்க முடியாது. அதாவது சில பெண்கள் யாராவது வெளியில ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இரக்கமில்லாதவ 2ம் தாரம் சித்திக்காரி கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு தன்னுடைய குழந்தையை கொடுமைப்படுத்தி விட்டு அந்த இறந்து போன தாய்க்கு பிறந்த குழந்தைய ரொம்ப அற்புதமா வளர்க்குறவங்க எத்தனை கேஸ் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி அமைப்புல நேரடியாக 4ம் பாவகாதிபதியோ சந்திரனோ யாரோ ஒருத்தர் கெட்டு ஒருத்தர் வலுவா இருப்பார். அனாதை ஜாதகம் 4ம் பாவகம் 9ம் பாவகம் சூரியன் சந்திரன் எல்லாமே கெட்டு போயிருக்கும், லக்னாதிபதியும் கெட்டு போயிருப்பார். இந்த தசை கரெக்டா 18-19-20 வயசு வரைக்கும் வரும்.
அந்த அனாதை விடுதி இல்ல ஒரு 18 வயசு மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் வச்சிருக்கிறாங்க இல்லையா, லக்னம் பாபத்துவமாக இருக்கும். இந்த குழந்தை மனதளவுல மோசமா ஏங்கி அடிபட்டு வெளியில ஏதோ அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க போல தெரியுது, அப்பா அம்மானு யாரோ ஒரு உறவுகள் இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இல்ல, நம்மளை மட்டும் ஏன் இப்படி வளர்க்கறாங்க அப்படின்ற விடை தெரியாத கேள்விகளுக்குள் வர வேண்டுமானால் ஒரு அனாதையின் ஜாதகத்துல 4-9 பாவங்கள் கெட்டு லக்னம் பாபத்துவமாகி சூரியனும் சந்திரனும் கண்டிப்பா சுத்தமா வலுவிழந்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஏற்கனவே ஜோதிடமணம் தேவரகசியம் கட்டுரைகள்ல நான் இதை எழுதியிருக்கிறேன். சரி, நேரடியாக சூரியனும் சந்திரனும் கெட்டு அல்லது 9-10, 4-9 ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகும், சுத்தமா ஆதிபத்தியமும் காரகத்துவமும் அடிபட்டு போச்சுன்னா அனாதை. ரெண்டுல ஒண்ணு பழச்சுக்குச்சு அப்படின்னு சொன்னா நேரடியான நிஜமான தாய் தகப்பன் இறந்து போயிடுறாங்க. தத்து கொடுப்பதும் இந்த வகையில தான் வரும். பின்னால் தாய் இறந்து விட்டால் இன்னொரு தாய் அமைந்திருக்கிறாள், அவள் உண்மையான தாயாகவே இருக்கிறாள். சந்திரன் ராகு, இது இப்ப இது வந்து லக்னத்தை பாத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம் போடுறேன். சரி, இந்தாங்க மீன லக்னம் போடுறேன், புதன் இந்தாங்க. இவ்வளவுதாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4-ஆம் அதிபதி உச்சம் ஆயிட்டார். இந்த பாருங்க லக்னத்துல நீச்ச கிரகம் எல்லாமே அடிபட்டு போச்சு. 4-ஆம் அதிபதி நீச்சம், 4-ஆம் அதிபதி நீச்சமாகி இப்ப இங்க பாருங்க, இது வந்து அனாதை விடுதியில் வளர்கின்ற குழந்தையின் அமைப்பு. இந்த உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன், இது வந்து மிக மிக துல்லியமாகவே இருக்கும், பாத்துக்கங்க. அனாதை விடுதியில் வளர்கின்ற அமைப்பு, சூரியன் 12-ல் மறைந்து விட்டார். சூரியன் 12-ல் மறைந்து 9-ஆம் இடத்துல சந்திரன் ராகு சனி. இது வந்து உதாரண ஜாதகமா போட்டாலும் ஒரு ஜாதகம் இப்படித்தான் இருக்கும். லக்னாதிபதி 11-ஆம் இடத்துல சனியின் பார்வையில பாபத்துவமாக இருக்கிறார். லக்னாதிபதியும் வலுவழந்து போனார். லக்னத்துல ஒரு நீச்சகிரகம் இருக்கிறது, அந்த நீச்சகிரகம் தாயாருக்குரிய 4-ஆம் அதிபதியாக இருக்கிறது. தாயாருக்குரிய 4-ஆம் அதிபதியாகி நல்லா நல்லா பாத்துக்கங்க, தாயார் காரகனாகிய சந்திரன் ராகு சனியுடன் சேர்ந்திருக்கிறார். சுத்தமா பார்த்த உடனேயே கான்பிடண்டா சொல்லலாம், அவங்க அம்மா இல்ல கான்பிடண்டா சொல்ல முடியும், தாய் உனக்கு இல்லை. ஆனா தசாபக்தி அமைப்புகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். தசாபக்தி இந்த அமைப்புல என்ன வரும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா சனி தசை புதன் தசை முடிஞ்சு போச்சு. விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா 4-ஆம் பாவத்துல பிறந்திருக்கும், பிறக்கும் போதே ஒரு 3 வருஷம் 2 வருஷம் குருதசை இருக்கும், சரியா சனிதசை ஆரம்பிக்கும். சனிதசை ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும், கம்ப்ளீட்டா அம்மாவை தூக்கிடும். சனிதசையிலேயே அப்பாவும் இருக்க மாட்டார், அம்மாவும் இருக்க மாட்டார். ஏன்னா லக்னத்தை பார்க்கலையா, நான் சொன்ன அந்த 19 வயது வரைக்கும் பாபத்துவ அமைப்பு. இதுவே வந்து என்ன, சூரியன் தேவரை சந்திரன் அஷ்டமி நவமி தான். ஆயினும் இதை இன்னும் கொஞ்சம் கீழே கூட அம்மாவாசை அமைப்புக்கு கீழே இறக்குனீங்கன்னா இங்க வந்தா 12-ல் மறைய மாட்டார், திக்பலமாவார். அந்த சகலத்தையும் பார்க்க வேண்டும், திக்பலமாகிறாரா. அந்த சூரியனுக்கு இப்ப சுபத்துவத்தையே நான் போடல, தெரியுதா, இங்கே குரு நீச்சமாகி விட்டார். குரு எவரையும் பார்க்கவில்லை. இந்த குரு நீச்சமானாலும் அவருக்கன்ற சுப பார்வை கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் இந்த குருவை நான் உதாரணமா தான் போட்டிருக்கேன், இந்த குரு எந்த கிரகத்தையும் பார்க்கவில்லை. சுக்கிரனை கூட தனியா போட்டேன், புதனை வந்து அவர் நீச்ச பங்கப்படுத்தல. சுக்கிரன் அங்கே செவ்வாயின் வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறார். சூரியன் 6-ஆம் அதிபதியாகி 12-ல் மறைந்து தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். ஆக காரகனாகிய சூரியன் 12-ல் மறைகிறார், ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் நீச்சனோடு சேருகிறார், 4-ஆம் அதிபதியாகிய புதன் நீச்சமாகிவிட்டார், 4-ஆம் காரகனாகிய சந்திரன் ராகு சனியுடன் சேர்ந்து விட்டார், லக்னாதிபதியும் வலுவிழந்து போய்விட்டார். 19 வயசு வரைக்கும் பாபத்துவ சனிதசை, அதன் பிறகு புதன் தசை கூட பாபத்துவ புதன் தசை தான். 36 வயசு வரைக்கும் கேதுல கேது அமைப்புகள்ல சுக்கரனுடைய கேது, அது கொஞ்சம் பரவாயில்ல, கேது சுக்கர பாவப்பட்டதுக்கு இதெல்லாம் பாவத்துவ ஜாதகம். இது உதாரண ஜாதகம் தான். இது மாதிரி ஜாதகங்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். எந்த கிரகமும் சுபத்துவமாகவில்லை, வரிசையா நான் மீன லக்னத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லுகின்ற சனி புதன் கேது சுக்கர தசைகள் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தா வரும். சனி 22 வயசு வரைக்கும், 39 வயசு வரைக்கும் புதன், 46 வயசு வரைக்கும் கேது, 66 வயசு வரைக்கும் சுக்கரன், 72 வயசு வரைக்கும் சூரியன், எல்லாமே 6-8 அதிபதி. அப்புறம் என்ன இந்த வாழ்க்கை இருக்கும், தாய் தப்பன் இருக்க மாட்டார், இவரே வந்து ஒரு இதுல வளர்ந்திருப்பார். இதுதாங்க அமைப்பு. இந்த அமைப்பு உள்ள 4, இது வந்து முற்றிலும் ஒரு அனாதை விடுதி, இதுதான் பாபத்துவம். இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்க. இது ஒரு மாடல் ஜாதகமாக இருந்தாலும் நான் சொல்லுவது, இதே போன்ற ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால்
மிகவும் பொருத்தமாக இருக்கும். தசாபக்தி அமைப்புகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும். தசாபக்தி அமைப்புகளை எப்ப நீங்க கணக்குல வச்சுக்கிறீங்களோ அப்போதுதான் அந்த பாபத்துவ அமைப்பு. இது ஒரு மாடல் ஜாதகம். லக்னாதிபதி கெட்டு போனார், குரு லக்னாதிபதியும் கெட்டு போனார், ராசியும் கெட்டு போய்விட்டது, நட்சத்திர அதிபதியும் கெட்டு போய்விட்டார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதாக சொல்லுகிறேன். விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம். அப்ப லக்னாதிபதியும் அவரே, நட்சத்திர அதிபதியும் ஒருவர். நட்சத்திர நாதனும் முக்கியம், பிறந்த நட்சத்திரத்தின் அதிபதி. அந்த பிறந்த நட்சத்திரத்தின் அதிபதியும் கெட்டு போனார். எந்த கிரகமும் சுபத்துவமாக இல்லை, எல்லா கிரகங்களும் பாபத்துவமாக இருக்கின்றன. அது ஒரு மிக மிக முக்கியமான அமைப்பு. ஆக நான்காம் அதிபதி நீச்சம், ஒன்பதாம் அதிபதி நீச்சனோடு சேர்க்கை, ஒன்பதாம் இடத்தில் சனிராகு, சூரியன் கெட்டுப்போய், சந்திரன் கெட்டுப்போய், லக்னாதிபதியும் கெட்டுப்போய், அடுத்தடுத்து பாபத்துவமான திசைகள், அடுத்தடுத்து அவயோக திசைகளாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கிரகம், இந்த ஜாதகம் முழுக்க முழுக்க வாழ இயலாத ஜாதகமாக இருக்கும். பொதுவா நெகட்டிவா நம்ம விவரிக்கிறது இல்லை, ஆயினும் நெகட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், நெகட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்ப அனாதையின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. அதை வந்து பாவத்துவம்னு சொல்லிடுறேன், அனாதைனா அதுதான். ஆக தாய்க்கு பிறந்தது தானே, இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க.